Students, next important example 10.6. In the circuit, kuduthirukanga adha input voltage 20 volt, VBE, base emitter junction la voltage 0 volt, and a collector emitter junction la voltage 0 volt. What are the values of IB, IC, beta nu ketukanga. So, idha andha diagram. Okay, va? So, idhu vandhi base input, VI. VBE in the junction kadaila voltage on the 0. Ademari VCE in the junction kadaila voltage on 0. Ide input resistance RB 500 kilo ohm. Ide output resistance RC collector ke across a connect panirko. Ide 4 kilo ohm. Ide on the collector supply voltage. Ide nam enna solvom appadina VCC appadina solvom. இப்போ இந்த 20 வோல்ட்ங்கிறது VCC கலெக்டர் சப்ளை வோல்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து IB ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ கரண்ட் ஈக்குவல் டு என்னது ஓம்ஸில் என்னது I ஈக்குவல் டு V பை R, ரைட்? IBங்கிறது என்னது இன்புட் கரண்ட், அப்போ இன்புட் வோல்டேஜ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அப்போ இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு 20 வோல்ட் அண்ட் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் 500K. அப்போ கேக்கு பதிலாக 10³ கிலோ இல்லையா? இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா, ரைட்? அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ முதல் பாயிண்ட் வைப்போம். அப்போ 20 ஒரு ஜீரோ போட்டால் 200, அப்போ 4 டைம்ஸ் வரும். 10³ மேலே போச்சுன்னா 10⁻³. நம்மளுக்கு நல்லா தெரியும் பேஸ் கரண்ட் மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். ஓகேவா? அப்போ 10⁻⁶ கொண்டு வரணும்னா 3 digit தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 40 × 10⁻⁶ வரும். தட் இஸ் IB ஈக்குவல் டு 40 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு வந்துடும். அடுத்து IC அவுட்புட்டில் கரண்ட், கலெக்டர் கரண்ட். அப்போ கலெக்டர் கரண்ட்டுக்கு output voltage by output resistance. அப்போ IC ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் VCC, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் RC. இப்போ VCC எவ்வளவு 20யா, அண்ட் RCங்கிறது எவ்வளவு 4 கிலோ, கிலோனா 10³. ஓகேவா? இது என்ன கேன்சல் பண்ண என்ன வரும், 5 டைம்ஸ் வருமா? அப்போ 5 × 10⁻³, அப்போ வந்து 5 mA ஆன்சர். அடுத்து என்னது பீட்டா கேட்டுக்கானா? பீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஐசி பை ஐபி. அப்போ ஐசி வந்து 5 mA, 10⁻³. ஐபிங்கிறது 40 μ, 10⁻⁶. மைனஸ் 6 மேலே போச்சுன்னா என்னது ப்ளஸ்ஸா? அப்போ 10⁻³ ஆயிரும். ஓகேவா? ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணோம்னா 125. பீட்டா வேல்யூ எவ்வளவு? 125. ஓகே, கெயினுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஏன்னா ரேஷியோ ஆஃப் சேம் குவான்டிட்டிஸ் ஐசி பை ஐபி. ஓகேவா? அதனால் இட் ஹாஸ் நோ யூனிட். ஸோ இவ்வளோதான்ப்பா ஈஸியான க்வெஸ்சன். ஸோ தெளிவாக பண்ணிக்கலாம். சர்க்யூட்டில் எலக்ட்ரானிக்ஸில் சம் எல்லாமே ஈஸி தான்.